ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 62. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 62. தண்ணீர் கொடேன் என்றேனோ திருமலை நம்பியைப் போலே. தண்ணீர் கொடேன் என்றேனோ திருமலை நம்பியைப் போலே. யார் இந்த திருமலை நம்பி? அவர் யாருக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்றார் பார்ப்போம். பகவத் ராமானுஜர் ஜெகதாச்சாரியர் அவருக்கு தாய்மாமனாக இருந்தவர்தான் திருமலை நம்பி. அவருக்கு ஸ்ரீசைல பூர்ணர் என்று திருநாமம் உண்டு. பிரசித்தியாக அனைவரும் அவரை பெரிய திருமலை நம்பி, பெரிய திருமலை நம்பி என்றுதான் கொண்டாடுவார்கள். இவர் சுவாமியினுடைய தாய்மாமன், ராமானுஜருடைய தாய்மாமன். ராமானுஜர் அவதரித்த பொழுது அவருக்கு இளையாழ்வான் அப்படின்னு பெயர் வைத்ததே இந்த திருமலை நம்பிதான். அது மட்டுமல்ல, ஆளவந்தாருக்கு 5 பிரதான சிஷ்யர்கள் என்று பார்த்திருக்கிறோம். அதிலே அந்த 5 பேருக்குள்ள இவரும் ஒருவர். பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் என்ற 5 ஆச்சாரியார்கள். அவர்கள்தான் மேலும் ராமானுஜருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்தார்கள், உபதேசம் செய்தார்கள் என்று பார்த்திருக்கிறோம். அதுல பெரிய திருமலை நம்பி ராமானுஜருக்கு தாய்மாமன் என்ற உறவு மட்டும் அல்லாமல், ராமானுஜருக்கு ராமாயண காலக்ஷேபம், படிகொண்ட கீர்த்தி இராமாயணமென்னும் பத்தி வெள்ளம் என்று சொல்லுவார்கள். அந்த ராமாயண காலக்ஷேபத்தை ராமானுஜருக்கு செய்தவரே இந்த பெரிய திருமலை நம்பிதான். இந்த பெரிய திருமலை நம்பி அவதரித்தது வைகாசி மாசம் சுவாதி நட்சத்திரம். வைகாசி மாசத்துல சுவாதி நட்சத்திரத்துல அவதரித்தார். இவருடைய ஆச்சாரியன் ஆளவந்தார். ஆளவந்தார் தான் இவருக்கு ஆச்சாரியனாக இருந்தார். பரமாச்சாரியார்னு ஆளவந்தாருக்கு பேர். அவருடைய முக்கியமான சிஷ்யர்களுக்குள்ளே ஒருத்தர் பெரிய திருமலை நம்பி, ஸ்ரீசைல பூர்ணர், திருமலை நம்பி என்றெல்லாம் இவருக்கு பேர். இவர் என்ன செய்து கொண்டிருந்தார், எங்கு இருந்தார்னு கேட்டா, இன்னைக்கு திருமலை திருவேங்கடமுடையான் அவ்வளோ கூட்டம், ஆனால் 1000 வருடத்திற்கு முன்னால் இவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்திலே அங்க கூட்ட நாட்டமே இருக்காது, யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் விஷ நோய்கள், விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கிறது, குடிய காடு மலைக்கு மேலே, அதனால பல பேர் அங்க இல்லை. ஒரு சிலர் தான் அங்க இருந்து தொண்டிலே ஈடுபட்டார்கள். அதிலே இந்த பெரிய திருமலை நம்பி முக்கியமானவர். இவர் என்ன தொண்டு செய்து கொண்டிருந்தார் திருவேங்கடமுடையானுக்கு, சீனிவாச பெருமாள் திருவேங்கடமுடையானுக்கு இவர் என்ன தொண்டுகளை செய்தார் என்று கேட்டால், பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வர்ற கைங்கரியம். நீங்கெல்லாம் ராமானுஜருடைய சரித்திரத்தில் சிறு வயதில் ராமானுஜர் விந்தியமலை பகுதிக்கு போன பொழுது யாதவ பிரகாசர் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்ய அங்கிருந்து தப்பித்து வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து திருக்கச்சி நம்பிகள் பெருமாளிடத்திலே கேட்டு சொல்லி சாலை கிணறுல இருந்து தீர்த்தத்தை கொண்டு வரக்கூடிய கைங்கரியம் செய்து வந்தார் அப்படின்னு கதை கேட்டிருப்பீங்க. சரித்திர பாகம் கேட்டிருப்போம் ராமானுஜரது இல்லையா. ராமானுஜரும் பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம், சாலை கிணற்றுல இருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை செய்தார் காஞ்சிபுரத்துல. எங்கிருந்து அவருக்கு இது வந்ததுன்னு கேட்டா, அவருடைய தாய்மாமன் பெரிய திருமலை நம்பி அவர் திருவேங்கடமுடையானிடத்திலே தீர்த்த கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். அதனால தாய்மாமன் என்ன பண்ணாரோ அது இவருக்கும் வந்து சேர்ந்தது என்று பார்க்கலாம்.
அந்த பெரிய திருமலை நம்பி திருவேங்கடமுடையானுக்கு தினமும் காலையில் அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு நேரடியாக பாப விநாசம், இன்னைக்கு நீங்கள் திருமலைக்கு போனால் 66 கோடி தீர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க, பிரதான தீர்த்தங்கள். அதிலே ஒரு முக்கியமான தீர்த்தம் பாப விநாசினி அப்படின்னு சொல்லுவாங்க, பாபத்தை போக்கக்கூடிய தீர்த்தம், கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியது பாப விநாசம் பாப விநாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீர்த்தத்துக்கு ஒரு அருவி மாதிரி தண்ணீர் கொட்டக்கூடிய இடம், அந்த பாப விநாசினியில இருந்து தான் தினமும் தீர்த்தம் கொண்டு வருவார் திருமலை நம்பி. இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியத்துக்காக அங்க இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமிகளுக்கு கொடுப்பார். ராமானுஜருடைய சிஷ்யராக இருக்கக்கூடியவர் அனந்தான் பிள்ளை என்ற அனந்தாழ்வான், அவர் நந்தவன கைங்கரியம் செய்து கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய புஷ்பங்களை எடுத்து அழகான மாலைகள் தொடுத்து அவர் பகவானுக்கு சமர்ப்பித்து வந்தார். இவர்கள் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் திருவேங்கடத்துக்கு போனீங்கன்னா திருவேங்கடம் உள்ள கோயிலுக்குள்ள பார்த்தா திருவேங்கடமுடையான தவிர, நரசிம்மர் இவர்களெல்லாம் தவிர, ராமானுஜர் மாத்திரம்தான் உள்ள இருப்பார். ஸ்ரீ பாஷ்யகாரலு சந்நிதி அப்படின்னு ராமானுஜர் மட்டும்தான் உபதேச முத்திரையோட உள்ள இருப்பார். கோவிலுக்கு வெளியில பிரதட்சிணமா வந்தீங்கன்னாக்கா, கோயிலுக்கு வெளியில பிரதட்சிணமா வந்தா, நாம இப்ப லைன் கியூ எல்லாம் வருது இல்லையா, மேல ஒரு பிரிட்ஜ் மாதிரி படிக்கட்டுலாம் போகும் பாத்திருக்கீங்களா, அந்த படிக்கட்டுக்கு கீழே பெரிய திருமலை நம்பிக்கு சந்நிதி உண்டு. இன்னைக்கும் அவருக்கு கோயில் அங்க அழகான வெளியில அந்த இடத்துல அழகா விக்கிரக ரூபத்துல அங்க எழுந்தொருளி இருக்கிறார் பெரிய திருமலை நம்பி. அதே தெருவுல இன்னும் கொஞ்சம் நேர போனோம்னாக்கா கடைசியில் அனந்தாழ்வான் தோட்டம் என்று அந்த இடத்துல அனந்தான் பிள்ளை திரு அனந்தாழ்வான் அவருக்கு அந்த இடத்துல தோட்டம் நந்தவனம் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல அவருக்கும் ஒரு சின்ன கோயில் இருக்கிறது, ராமானுஸ்வர் என்ற புஷ்கரணி இருக்கு. இதெல்லாம் திருவேங்கடத்துக்கு போனா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மகிழ மரம் இருக்கு, அதெல்லாம் அங்க. அப்பேற்பட்டவர் தான் இந்த பெரிய திருமலை நம்பி. தீர்த்த கைங்கரியம் திருவேங்கடமுடையானுக்கு செய்து கொண்டு இருந்தார். இவருடைய சரித்திரத்துல மிக முக்கியமான பல கட்டங்கள் உண்டு. ஒரு தடவை ராமானுஜர் படியேறி மேல போகணும், தன் கால்பட ஏறமாட்டேன்னு சொல்றார். எல்லாரும் நிர்பந்தித்ததற்கு மேல உடையவர் சரி அப்படின்னு மலையேறி வருகிறார். ஒரு பரிவட்ட பாறை கிட்ட வந்துட்டார். அங்க வந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு போகலாம் என்று அமர்ந்திருக்கிறார். அங்க இருக்கும் பொழுது இவரை வரவேற்பதற்காக இவருக்கு இவரை விட வயசுல பெரியவர், இவருக்கு தாய்மாமன், அது தவிர இவருக்கு ஆச்சாரியன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் திருமலை நம்பி. அவர் திருவேங்கடமுடையானுடைய தீர்த்த பிரசாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவரை எதிரில் வந்து பிரசாதிக்க வருகிறார். வந்து பிரசாதம் கொடுக்கிறார். ராமானுஜர் உடையவர் விழுந்து சேவிக்கிறார். பெரிய திருமலை நம்பியை சேவிச்சுட்டு சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணிட்டு கேட்கிறார், தேவரீர் எழுந்தருள வேணுமோ, ஒரு சிறியார் இல்லையோ, நீங்க வரணுமா சுவாமி, இதுக்கு யாரும் சின்னவங்க இல்லையா, இவ்வளவு பெரியவர் நீங்க வரணுமா என்று ராமானுஜர் திருமலை நம்பியை பார்த்து கேட்க, அதுக்கு அவர் சொன்ன பதில், 4 திருவீதியிலும் ஆராய்ந்து பார்த்த இடத்தில் என்னில் காட்டில் சிறியாரை கண்டிலேன். என்ன, நான் திருவேங்கடத்தில் இருக்க 4 வீதியில தேடி போய் பார்த்தேன், என்னை விட சின்னவன் எங்கும் யாரும் காணவில்லை, அதனால் நானே வந்தேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நைச்சியம் பாவிக்கிறார் பாருங்க இல்லையா. இவர்தான் ராமானுஜரை போடவே இன்னொரு மருமகன் தான் கோவிந்த பெருமாள். அந்த கோவிந்த பெருமாள் என்பவர், அவர் சைவ மதத்துக்குள்ள போய் சிவனடியாராக போய்விட உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் அப்படின்னு நாயனாரா போயிட்டார். அவரை திருத்தி பணி கொண்டு, அவருக்கு உபதேசங்களை பண்ணி அவரை திருத்தி பணி கொண்டு தன் சிஷ்யனாக அவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து உபதேசங்களை எல்லாம் செய்தவர் அவர் திருமலை நம்பிதான். தன்னிடத்திலே கூட வைத்துக் கொண்டிருந்தார். அப்புறமா ராமானுஜருக்கு கீழே இறங்கி போய், ராமானுஜர் மடி மலை மலை மேல இருக்க மாட்டேன்னுட்டார். ராமானுஜர் கீழே திருப்பதிக்கு போயிட்டார். தினப்படி 1 வருஷ காலம் திருப்பதியிலிருந்து கீழே இறங்கி போய் ராமானுஜருக்கு ஸ்ரீராமாயணம் காலக்ஷேபம் செய்திருக்கார். ஒரு நாள் போயிட்டு வரதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம், 1 வருஷம் முழுக்க
மேல போய் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து ராமானுஜருக்கு காலக்ஷேபம் செய்துட்டு போயிட்டு வரணும்னா அப்ப எவ்வளவு ஸ்ரத்தை இருந்திருக்கும் அவருக்கு. அப்ப ராமானுஜருக்கே பரிசாக இந்த கோவிந்த பெருமாள் அப்படின்னு தன்னுடைய இடத்துல இருந்து சிஷ்யனையே அவருக்கு கொடுத்தார் என்பதெல்லாம் சரித்திரம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். தண்ணீர் கொடேன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. இந்த திருமலை நம்பி யாருக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அதை பார்ப்போம். கீழே பார்த்தோம் ரந்தி தேவர் அப்படின்னு 55வது வார்த்தையில ஒரு கதர் பார்த்தோம். தங்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச தண்ணீரையும் கொடுத்தார் ரந்தி தேவர்னு ஒரு சரித்திரம் பார்த்தோம். ஆனா இங்க இவர் தண்ணீர் கொடுக்க மாட்டேனுங்கிறார். அதுவும் யாருக்கு தெரியுமா? ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னாரா? அது என்னது சுவாமி, அவர் தான் தீர்த்த கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றீர், அவரே தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்னாரா அப்படின்னு கேட்டால், ஆம், எப்பவுமே பாப விநாசினியில இருந்து தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது திருமொழி, திருமங்கை ஆழ்வார் பாடிய பெரிய திருமொழி, அந்த பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே தான் வருவார் மலையப்ப சுவாமி இல்லையா. அந்த அப்பனுக்காக திருவாராதனத்துக்கு இந்த தீர்த்தத்தை பெரிய திருமொழி சேவித்துக் கொண்டே கொண்டு வருவார். பார்த்தார் திருவேங்கடமுடையான், பாவம் இவ்வளவு தூரத்துல இருந்து தீர்த்தம் கொண்டு வருவாரே, இவருக்கு ஏதாவது நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம் அப்படின்னு திருவேங்கடமுடையான் அவர் ஒரு பிள்ளை உருவத்துல வந்தார். வேடுவன் சொல்லுவாங்க இல்ல பிள்ளை உருவத்துல வந்தார், ஒரு சின்ன பிள்ளையா வந்தார்னு சொல்லுவார்கள். வந்து திடீர்னு எதிரில் அவர் தீர்த்தத்துல பானையில தீர்த்தம் எடுத்துட்டு வரார் மண் பானையில. இவர் பின்னாடி வந்துட்டு ஐயா ஐயா அவரை பார்த்து கூப்பிடுறாரு, ஹே தாத்த தாகமா இருக்கு, ஹே தாத்த பருகிறதுக்கு தீர்த்தம் கொடு அப்பா அப்படின்னு அர்த்தம். தாத்த அப்படின்னு சொன்னால் தாத்தான்னு அர்த்தம் இல்ல, தாத்த அப்படின்னு அப்பான்னு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்கும், தாகமா இருக்கு அப்படின்னார். இவர் கொண்டு போறது திருவேங்கடமுடையானுக்கு. இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இது பெருமாள் அப்பனுக்கு மலையப்ப சுவாமிக்காக திருவேங்கடத்துல கைங்கரியத்துக்காக தீர்த்தம் கொண்டு போயிட்டு இருக்கேன், இதெல்லாம் இந்த தண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது, போ 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 தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி இவர் திரும்பி பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே போறார். ரெண்டு தடவை கேட்டு பார்த்தார், வந்தவர் வேற யாரும் இல்ல, ஸ்ரீனிவாச பெருமாள் தான். இவர் தண்ணி கொடுக்கலன்ன உடனே பின்னாடி நடந்து வந்தவர் அந்த பானையில ஓட்டைய போட்டு அந்த ஓட்டையில இருந்து தண்ணீர் வரை இவர் பருகி கொண்டே போறார். பெரிய திருமலை நம்பி பானையை சுமந்துட்டு போறார் இல்லையா, கனம் கம்மியாயிடுச்சு, என்னடா அது வெயிட் கம்மியா இருக்கு குறையுதுன்னு திரும்பி பார்த்தா இந்த பிள்ளை வரான் கூடவே தண்ணீர் குடித்துக் கொண்டு வருகிறான். இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, நீ என்ன பண்ணாய் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே ஓடி போகிறான் இந்த பிள்ளை, ஓடி போய் கோவிலுக்குள்ள மறைந்து போகிறான். என்னடா கொண்டு வந்த தீர்த்தம் இப்படி ஆயிடுச்சே என்னும் போது இவருக்கு அருகிலே தீர்த்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் ஒரு காரியத்தை செய்தார், அவரே இதை செய்தார் அப்படின்னு சொல்லுவார்கள். பக்கத்திலே இருக்கக்கூடிய இடம் ஆகாசகங்கை. இன்னைக்கு போனா ஆகாசகங்கைன்னு முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் பாப்ப விநாசினி வரும். அந்த இடத்துல ஆகாசகங்கை என்ற இடத்துல பாறைகளுக்கு நடுவுல இருந்து இந்த பிள்ளையே அந்த தீர்த்தத்தை பெருகி வரும்படி செய்ய, ஐயா நீர் ஏன் அவ்வளவு தூரம் போய் தீர்த்தம் கொண்டு வரீர், இங்கேயே இந்த ஆகாச கங்கையிலிருந்தே தீர்த்தம் கொண்டு வாரும், அதுக்கு திருமஞ்சனத்துக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா பெரிய திருமலை நம்பி திருவேங்கடமுடையானே ஒரு பிள்ளை ரூபத்துல வந்து தண்ணீர் கேட்டான், அவனுக்கே நம்ம தண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு இந்த நிகழ்ச்சி, ஹே தாத்த அப்படின்னு கூப்பிட்டார் அப்படின்னு பாக்குறோம். அதத்தான் இந்த இடத்திலே தண்ணீர் கொடேன் என்றேனோ திருமலை நம்பியை போலே என்று சொல்லி இருக்கிறார்கள். திருவேங்கடமலையில பாப விநாசினி ஒரு தீர்த்தம். அதே போல இப்ப நம்ம பார்த்ததான ஆகாச கங்கை தீர்த்தம், கோயிலுக்கு உள்ளேயே கிணறு இருக்கு பங்காறு பாவின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்திலையும் அந்த தீர்த்தத்தை ஆளவந்தார் காலத்தில் அங்க தீர்த்தம் ஏற்படுத்தப்பட்டு அந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்தலாம் என்று பல தீர்த்தங்கள் உண்டு. இதெல்லாம் சரித்திரம். இன்றைக்கும் இது நடந்தது இல்லையா, இந்த மாதிரி வழியில வந்து தண்ணீர் கேட்டு தண்ணீர் இல்லைன்னு பெரிய திருமலை நம்பி சொன்னார் அப்படிங்கிற இந்த சரித்திரம் இருக்கு இல்லையா, அது இன்றும் நடக்கிறது. ஏன்னா இது நடந்தது அத்தியன உற்சவம்னு சொல்றோம் இல்லையா, வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா வர்ற அந்த நடுவுல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியோடு சேர்ந்து வர்ற அத்தியன உற்சவம், அது முடிஞ்ச மறுநாள் தான் இந்த சரித்திரம் நிகழ்ச்சி நடந்தது. இன்றைக்கும் வருடா வருடம் அத்தியன உற்சவம் முடிந்த மறுநாள் தண்ணீரமுது வழி திருத்துகை அப்படின்னு ஒரு உற்சவம் நடக்கும்.
தண்ணீரமுது வழிதிருத்தும் உற்சவம் அப்படின்னு திருவேங்கடத்தில் இன்னைக்கும் அந்த உற்சவம் நடைபெறுகிறது. அது என்ன உற்சவம்னா, இதே போல பெருமாள், ராமானுஷர் இவர்கள் எல்லாம் ஆகாசகங்கையை நோக்கி போவார்கள். ஜீயர் சுவாமி பெரிய எல்லா சுவாமிகள் எல்லாம் கூட போய் பெருமாளங்கிருந்து புறப்பாடு கண்டோரில் வருவார். பெரிய திருமொழி சேவித்துக் கொண்டே வருவார்கள். அங்கிருந்து தீர்த்தம் கொணருவார்கள். எல்லாரும் தீர்த்தத்துக்கு வேண்டிய பிரசாதங்கள் மற்றது எல்லாத்தையும் மற்றவரும் கூட கலந்து ஒரு புறப்பாடா வீதி புறப்பாடா வந்து சந்நிதிக்குள்ள வந்து பெருமாளுக்கும் ராமானுஷருக்கும் திருமஞ்சனம் நடக்கக்கூடியது என்பது அழகான சரித்திரம். இன்றைக்கும் நடக்குது. தண்ணீரமது வழித்திருத்துகை என்று அந்த உற்சவத்துக்கு பேர். இப்படி பெருமாளுக்கே தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் பெரிய திருமலை நம்பி. அவரைத்தான் தாத்த என்று சீனிவாச பெருமாள் அழைத்தான். அந்த பெரிய திருமலை நம்பிகளுடைய அழகான தனியன் என்னன்னு பார்த்துருவோம். ஸ்ரீமல் லக்ஷ்மண யோகீந்திர ஸ்ரீராமாயண தேசிகம் ஸ்ரீசைல பூர்ணம் விருஷப சுவாதி சஞ்சாதம் ஆசிரியே என்பது திருமலை நம்பியினுடைய திருநக்ஷத்திர தனியன். அவருடைய வாழித் திருநாமம் வைகாசி சோதினால் வந்துதித்தான் வாழியே வன் திருவேங்கடமுடையான் வரபுத்திரன் வாழியே ஐயன் ஸ்ரீ ஆலவந்தார் அடிதொழுவோன் வாழியே அனவரதம் மலைகுனியர்க்கு அடிமை செய்வோன் வாழியே மெய்யணி ராமானுசாரியன் விரும்புமவன் வாழியே மிக்க திருமலையார்க்கு எல்லாம் மேலாவான் வாழியே செய்ய தமிழ் வேதத்தின் சிறப்பறிந்தோன் வாழியே திருமலை நம்பிகள் உபய திருவடிகள் வாழியே என்பது அவருடைய வாழித் திருநாமம். பெரிய திருமலை நம்பிகள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி அடுத்தது 63வது வாக்கியம். ஆடக்கண்டேனோ சோமாசி ஆண்டான் போலே. ஆடக்கண்டேனோ சோமாசி ஆண்டான் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.